இன்றைக்கி நம்ம வினிகர் கல்ச்சர் எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணலாம் அதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நல்ல மழை பஞ்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்துட்டு லைவ் கல்ச்சர் வந்துட்டு நம்மனால் பண்ணவே முடியாது அதாவது மொய்னா டாப்னியா இதெல்லாம் கல்ச்சர் பண்ணாலும் சரியாக நடக்காது ஏன்னா இந்த மழை காலகட்டத்தில் வந்துட்டு ஆனால் நான் இப்போ சொல்ல போடுற இந்த கல்ச்சர் வந்துட்டு மழை காலங்கள்லையும் சரி எந்த ஒரு காலகட்டத்துலேயும் இது கிரேசே ஆகாது நம்ம மீன் குட்டிகளுக்கு வந்துட்டு பெரிதும் உதவும் உதவும் அது என்ன கல்ச்சர்னால் வெனிகர் ஈல் கல்ச்சர்னு சொல்லுவாங்க இதை ஏன் வெனிகர் ஈல் கல்ச்சர்னு சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு இந்த வெனிகரில் தான் இந்த கல்ச்சர் வந்துட்டு பண்ணுவாங்க அதனால தான் இதை வந்து வெனிகரியில் கல்ச்சர்ன்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு எந்த காலகட்டத்துலேயும் கிராஸ் ஆகாது காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி எல்லா காலகட்டத்துலேயும் இந்த வந்துட்டு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கல்ச்சர் வந்துட்டு நடக்கும் நம்ம மீன் குட்டிகளுக்கு வந்து நம்ம எப்போ வேணாலும் இதை ஃபீட் ஃபீட் பண்ணலாம் அந்தளவுக்கு அது ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட்டு தான் இப்போ நீங்கள் வந்து பீடாக் வந்துட்டு ப்ரீடு பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரிக்கு ஒரு லைஃப் ஃபுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பீட்டக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இன்ஃபோரியாக வந்து கொடுக்கலாம் ஆனால் அது எல்லா காலகட்டத்துலேயும் அது கல்ச்சர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சந்தேகம்தான் ஆனால் இந்த விநிகரியல் கல்ச்சர் அந்த மாதிரிக்கு கிடையாது இது ஒரு பெஸ்ட்டு ஒரு லைஃப் ஃபுட்டு தான் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த விநகரீல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்கள் மீன்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வினிகரியல் வந்துட்டு கீழே போய் விழுகாது எப்போவுமே நம்ம மீன்குட்டிகள் வந்துட்டு ஒன்றும் சென்ட்ரலில் இல்லைனா மேலே இப்படி தான் அது வந்துட்டு நீந்துக்கிட்டு இருக்கும் கீழே எப்போயுமே இருக்கவே இருக்காது ஆனால் இந்த வினிகரியல் வந்துட்டு எப்போயுமே சென்ட்ரலில் இல்லைன்னா தண்ணிக்கு அந்த மேலே அப்படி தான் அந்த மிதந்துக்கிட்டு இருக்கும் அதனால் மீன்குட்டி குட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எப்படி கல்ச்சர் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த கண்ணாடி பாட்டில் வேணும் கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் நல்லது தான் அப்புறமா நமக்கு வந்துட்டு வினிகர் வேணும் என்ன வினிகர்னால் ஆப்பிள் வினிகர்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு நமக்கு வேணும் இது வந்துட்டு ஒரு நூற்றம்பது ரூபாக்குள்ள தான் இருக்கும் இந்த ஆப்பிள் வினிகர் அதையும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அப்புறமா ஆப்பிள் வேணும் ஆப்பிள் வந்துட்டு நம்ம வந்துட்டு முழுசாக போட போகிறது கிடையாது இந்த ஆப்பிளில் நம்ம பாதி தான் போட போகிறோம் அப்புறமா நமக்கு ஸ்டார்ட்டர் வேணும் ஸ்டார்ட்டர் இல்லாமல் இந்த கல்ச்சர் வந்துட்டு பண்ணவே முடியாது அதனால் ஸ்டார்ட்டரும் வேணும் இந்த ஸ்டார்ட்டர் வந்துட்டு ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு ஃபார்மில் எல்லாம் பண்ணைகளை எல்லாம் வாங்க கிடைக்கும் ஓன்லைனில் வாங்க கிடைக்கும் அப்புறமா ஒரு துணியும் ஒரு ரப்பர் பேண்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா அது மூடி வைக்கணும் கல்ச்சர் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்காண்டி தான் இவ்வளோதான் இவ்வளோ இருந்தாலே போதும் ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு கல்ச்சர் பண்ணிடலாம் வினிகரியல் கல்ச்சர் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு மெத்தட் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலை வந்து நல்லா கழுவி வச்சுக்கோம்ல அதில் வந்துட்டு இந்த வினிகர் இயல் வெனிகரியல் இல்லை இந்த ஆப்பிள் வினிகர் ஆப்பிள் வினீகர் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க இப்போ நான் இந்த ஊற்றுனது இவ்வளோ தான் வந்திருக்கு இதே அளவில் தான் நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆப்பிள் வேணிகர் வாங்கினோம்ல அதிலே நம்ம தண்ணியை பிடிச்சிக்கிடுவோம் அப்போ அளவு கரெக்டாக இருக்கும்ல இப்போ அதையும் நான் நம்ம கல்ச்சரில் வந்து ஊற்றிடுறேன் அவ்வளோதான் இப்போ இது ரெண்டுமே நம்ம ஊற்றியாச்சு அடுத்தது நமக்கு ஸ்டார்டர் வேணும் அந்த ஸ்டார்ட்டரும் கூட நம்ம ஊற்றேறலாம் ஸ்டார்ட்டர் கடைக்கலேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதுங்க ஏன்னா அங்கே ஓஎல்எக்ஸு இந்த மாதிரிக்கு நெட்டில் உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு கடைக்கு ஐம்பது ரூபா தான் இதையும் கூட நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஒரு ஒரு பதினஞ்சு நாளில் இது நல்ல கல்ச்சர் ஆயிரும் ரொம்ப ஈஸியாக கல்ச்சர் ஆயிரும் ஆனால் இதுக்கு வந்து நம்ம ஃபீடிங் கொடுக்கணும் இதுக்கும் ஒரு உணவு இருக்குது அதுதான் இந்த ஆப்பிள் இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டால் போதும் அப்புறமா நீங்கள் அந்த ஈல் வந்துட்டு குறையும் போது அந்த வினிகர் வந்து குறையும் போது அப்புறமா நீங்கள் ஆப்பிள் மறுபடியும் நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் அரை ஆப்பிள் தான் நம்ம எடுக்க போகிறோம் இங்கே பாருங்க ஒரு ஒரு ஆப்பிளில் நம்ம பாதி தான் எடுக்க போகிறோம் அந்த பாதி ஆப்பிள்லேயே நம்ம அந்த தோல் இருக்குது பார்த்திங்கன்னா அதை ஒன்று நம்ம எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி பீஸா பீஸாக்கி அந்த கல்ஜருக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கடுத்து தான் நமக்கு ஒரு வேலை இருக்குது அது என்னென்னா ஒரு நமக்கு ஒரு பஞ்சு வேணும் அந்த அது வந்து உங்கள் இந்த பேர் இந்த பொம்மையெல்லாம் இருக்கும்ல அதுலேருந்து அந் அந்த ஒரு பஞ்சம் நீங்கள் எடுத்தாலே போதும் நானும் அதை தான் நான் எடுத்திருக்கேன் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பஞ்சம் வந்துட்டு கயிறில் நல்லா கட்டிக்குவாங்க இந்த மணிக்கு நல்லா கட்டிக்கோங்க கட்டிவிட்டு நம்ம கல்ச்சருக்குள்ளே வந்துட்டு அப்படியே நீங்கள் அதை உள்ளே திணிச்சுருங்க திணிச்சு வச்சுக்கோங்க இது ஏன்னா நம்ம வந்துட்டு விநிகரில் வந்துட்டு கல்ச்சர் ஆகிடுச்சின்னா அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஒரு ஒரு மெத்தடை வந்துட்டு நம்ம வந்துட்டு செய்கிறோம் அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த துணியும் ரப்பர் பாய்டும் வச்சு நம்ம கல்ச்சரை வந்துட்டு நல்லா மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் நல்லா கல்ச்சராக இருக்கும் நல்லா வெயில் படாத இடத்துல வச்சுருக்கோம் ஒரு ரூமில் வ ரூமில் வச்சாலும் போதும் லைட்டு வெளிச்சம் பட்டால் பிரச்சனை இல்லை பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் கல்ச்சர் எப்படி ஆகிருக்கு நம்ம பார்க்கலாம் இந்த கரெக்டாக சொல்ல போனோம்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ நம்ம கல்ச்சர் எப்படி நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் நம்ம போட்டால் அந்த ஆப்பிள் வந்துட்டு கீழே வந்து கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா மேலே இருந்த ஆப்பிள் வந்துட்டு கீழே வந்துருக்கு இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்போஞ்சை எடுத்து பார்க்கலாம் கல்ச்சர் இருக்கா இல்லையான்னு இப்போ ஸ்போஞ்சை எடுத்து பார்க்கலாம் இந்த கயரை வந்துட்டு இழுத்தாலே போதும் அந்த ஸ்கோஞ்சு வந்துட்டு மே மேலே வந்துடும் அந்த பஞ்சை வந்துட்டு மேலே வந்துடும் இப்போ வந்துட்டு நம்ம அந்த அந்த பஞ்சை வந்துட்டு அந்த டச் டச்சாகிற மணிக்கை வச்சிடலாம் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம ஏன் தண்ணி ஊற்றுறோம்னா இந்த வெணிகரில் இருக்கிற அந்த ஈல் வந்துட்டு நம்ம ஊற்றுன நல்ல தண்ணி இருக்குல்ல அது மேலே வந்து அப்படியே மேலே வந்து சேரும் சேரும்போது ஒரு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுட்டா போதும் அந்த நல்ல தண்ணியில் வந்து அந்த இல்லை மேலே வந்து இருக்கும் அதை நம்ம ஒரு சிரிஞ்சி மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிடலாம் அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் கலெக்ட் பண்ணிவிட்டு எப்படின்னு காமிக்கிறேன் இந்த நல்ல தண்ணியில் மேலே வந்துட்டு அந்த வினிகர் இல்லாம் வந்துடும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கலெக்ட் பண்ணால் போதும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை மொதல் நீங்கள் தண்ணியை ஊற்றணும் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அரை மணிநேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறமா அந்த வினிகர் வந்துட்டு அந்த ஆக்சிஜனோட அளவு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றினால அந்த ஃப்ரெஷ்ஷான வாட்டரை நோக்கி எப்படி மேலே பாருங்க வரும்போது நீங்கள் சிரிஞ்சி வச்சு ஒரு கிளாஸில் நீங்கள் கலெக்ட் பண்ணாலே போதும் நீங்கள் பாருங்கள் நான் கலெக்ட் பண்ணது தான் எப்படி கல்ச்சராக இருக்கும் பாருங்கள் நல்லா கல்ச்சராக இருக்குது இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நம்ம வந்து இந்த மொயினாலாம் கல்ச்சர் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவேன் அந்த அந்த அளவில் பார்க்கும்போது இது ரொம்ப ஈஸி தான் அது என்ன கொட்டில் இது கொஞ்சம் ஈஸி தான்னா இது வந்துட்டு சின்ன சின்ன மீன் குட்டிகளுக்கு தான் இது வந்து போட முடியும் கப்பி மாணிக்க குட்டிகளுக்கெல்லாம் இந்த ம இந்த மணிக்க வெணிகரிலாம் கொடுத்தோம்னா அதுக்கு பத்தாது அதாவது இந்த ம பீட்டா ஏஞ்சல் இந்த மணிக்க மீன் குட்டிகளுக்குலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபீடிங் அதை வந்து கொடுக்கலாம் பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட்டு தான் அதில் எந்தவித கருத்தும் இல்லை நீங்களும் இந்த கல்ச்சரை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமனில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மீன் வந்துட்டு நீங்கள் ப்ரீடு பண்ணுறீங்கன்னா ஏஞ்சலா கோல்டு பிஸா பீட்டாவை அந்த மணிக்கு ப்ரீடு பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மணிக்க ஒரு வினிகரியல் கல்ச்சர் இருக்கிறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன் நான் அதனால் நீங்கள் வினகரியல் வந்து நீங்கள் ஸ்டார்டரை வாங்கி கல்ச்சர் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனலாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்